மாப்ளா நான் மண்டபத்துல தான் இருக்கேன் அதுக்கு என்னப்பா இங்க கம்பி மாதிரி ஒரு தம்பி உட்கார்ந்திருக்காரு அவர்ட்ட எல்லா விவரத்தையும் கேட்டாரு நான் கேட்டிக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் மாப்ளா மண்டபமா நம்ம ரேஞ்சுக்கு இல்லட்டியும் சுமாரா இருக்கு இருந்தாலும் ஓகே மாப்ளா சரி வேற போனா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நம்ம ராமூர்த்தி உனக்கு ஒரு gift box அனுப்பி இருக்கானா அப்படியா கொரியர்ல வந்துருமா இன்னைக்கு வாங்கி சொன்னா உன்னை நீ வாங்கிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணு சரிடா ஓகே மாப்ள ஓகே 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 மண்டபம் பெரிய மண்டபம் தானே ஏ பொதுக்குட்ட ஏதாவது போட போறியா ஏசியாவது இருக்கா மண்டபத்துல ஓவரா பேசுறானே இருக்கா இல்லையா இவன் டேமேஜ் ஆகாம போக மாட்டான் போல இருக்கு இருக்கு சரி அமௌண்ட் எல்லாம் கொடுத்துருவல்ல என் நண்பன் வந்துட்டு இருக்கான் கொடுத்துருவோம்ல உங்க பையனுக்கு தானே காது குத்து ஆமா அதுல என்ன உனக்கு சந்தேகம் இல்ல அமௌண்ட் அவர் தருவாரன்னு சொல்றீங்களே அதனால கேட்டேன் அவங்கட்ட கடனா தான் வாங்குறோம் நாங்க திரும்ப கொடுத்துருவோம்ல ஓ கடன் வாங்கி காது குத்துறீங்க அப்ப காது குத்து ரெண்டு பேருக்கும் சொல்லுங்க ஓ பேச்சு சரியில்லை நான் வெளியில வெயிட் பண்றேன் என்னையா இது போலீஸ் ஸ்டேஷன்ல ஒட்டி வச்சிருக்கிற மாதிரி வெறும் போட்டோவா ஒட்டி வச்சிருக்கியா இம்புட்டு திருடங்களா இருக்காங்க நல்ல வாலிஸ் அவங்க எல்லாம் திருடங்க இல்ல அப்பு உன்ன மாதிரி கஸ்டமர்ங்க கஸ்டமரா என்ன டோர் திறந்துருச்சு சாத்து ஐயோ என்னையா முதுகுல இன்டு போட்டு வச்சிருக்கீங்க சிலுவை போறதா தான் இருந்தோம் கொஞ்சம் குறைச்சி இன்டு போட்டு வச்சிருக்கோம் கல்யாணம் முடிஞ்சு கடைசி நேரத்துல கடஞ்சோம்னா இன்டு போடாம கொய்யாக்க வச்சு கொஞ்சவா செய்வாங்க யோ நம்ம வீட்டு கல்யாணத்துல இப்படி நடந்து போச்சுன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சங்கடப்பட மாட்டாங்க மாட்டாங்க இன்டு போட்டதே மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்கா ஆமா அங்க பாரு என்ன பாரதிராஜா படம் மாதிரி மூணு தர வரானேன்னு பாக்குறியா தங்கச்சி மக சடங்காயிட்டான்னு டிஆர் மாதிரி தலைய சிலுப்பிக்கிட்டே ஒத்த வந்த கடைசியில ரூபாய்க்கு கடன் சொன்னேன் எங்க ஐயா சும்மா இருப்பாரா அவன் மண்டைக்குள்ள கைய விட்டு அங்கங்க புடுங்கி பிராஞ்சி எடுத்துட்டாரு நிசமாவா ஆமா சங்கர் படம் மாதிரி பிரம்மாண்டமா ஒரு விஷயம் வேணுமா அங்கிட்டு பேன் பண்ணு அன்னியன் நியூ மாடல் என்ன இவனுக்கு இரும்பு கம்பி பத்தாது போல இருக்கே வீரான குழையே இறக்கலாம் போல இருக்கு என்னையா ரெண்டு பக்கமும் கம்பி தெரியுது பின்ன என்ன ஒன்ன மாதிரியே ஒருத்தன் பிள்ளைக்கு காது குத்துன்னு சொல்லி அட்வான்ஸே கொடுக்காம ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தான் நாங்க என்ன பார்க்கா மெயின்டைன் பண்றோம் சுத்தி பாக்குறதுக்கு இந்த விஷயத்தை ஐயா கிட்ட சொன்னேன் அவர் உடனே பிள்ளைக்கெல்லாம் அப்புறம் குத்திக்கலாம்யா முதல்ல உனக்கு குத்திக்கோன்னு சொல்லி லேசா கோவப்பட்டு ஒரு சிங்கிள் கம்பியா எடுத்து பாஸ்தோட அப்படி குத்து விட்டாங்க நான் சொன்னதெல்லாம் காதல விழுந்துச்சு இல்ல முடிவு எடுத்துட்டியா அட்வான்ஸ் வந்துரும்ல இல்லையா எங்க ஐயா ஒரு மாதிரி அதுக்காக சொன்னேன் ஐயே வந்துட்டார்ல மூக்கு வேத்திருக்குமே அவருக்கு பாரு கல்லழகரு குதிரையில வர மாதிரி நினைப்பு ஏயா உயிர் நண்பன் சொன்னியே வந்துருவான்ல எதுக்கு சொல்றனா எங்க முதலாளி பாத்தியா கண்ணத்துக்குள்ளே காடு வளர்த்திருக்காரு ஜாக்கிரதையா இரு வாங்கண்ணே வாங்க தம்பி யாரு ஏதோ புள்ளைக்கு காது குத்துணுமா எல்லா விவரத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லீங்க போட்டோ மேட்டர் உட்படங்க அட்வான்ஸ் கொடுத்துருவாருல கிழக்கே சூளமா மேற்க அனுப்பிடுவீங்கன்னு சொல்லிருக்கேன் அநேகமா கொடுத்து தருவாங்க என்ன திக்குது புரிஞ்சு போச்சு கம்பி ஸ்டாக் இருக்குல்ல இப்பதாங்க ஒரு லோடு வந்து இறங்கி இருக்கு மாப்ள வந்துட்டியா இங்க வந்தறமா முதல்ல செல் ஆன் பண்ணு எங்க அம்மா சத்தியமா ஆன்ல தான் யா இருக்கு ஆன் பண்ணி தாங்க இருக்கு போயா எங்க உங்களுக்காக இவ்வளவு வேலை எல்லாம் செய்யறேனே கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி கொடுத்தாதா என்ன கம்பி உனக்கும் தான் வாடா 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 நண்பா அவத்து பண்ணவா உன் நண்ப குசேலனுக்கு கொளம்போல அள்ளி குடுறா வந்தாச்சா ஒரு கம்பி மிச்சம் கொரியர் ஏதோ வரும்னு சொன்னானே இறங்கிவாடா வள்ளல என்ன யோசனை கெட்ட பணம் எப்ப எஸ்ஆவனே தெரியல அப்படியே திரும்பி போகுது ஆமாமா சாதனைகள் பல பண்ணணும்னா பல சோதனைகளை சந்திச்சு தானே ஆகணும் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன் தம்பி பாயா
சதிக்காம விட மாட்டாய் போல இருக்கு அண்ணே இவன் சொந்த செலவிலே சூனிய வச்சுபான் போல இருக்கு இது சரிப்பட்டு வராது இருங்க கம்பி எடுத்து தரேன் இந்தாங்க உங்க வேலைய ஆரம்பிங்க ஐயோ யமன் பாசக்கீரை வீசற மாதிரியே இருக்கு வீசுங்கயா சௌடாய் குரங்கு குனிஞ்சு ஒட்டக மேல அடிபட்டுருச்சே அட்வான்ஸ் கொடுக்க தானா வந்தே ஏண்டா அட்வான்ஸ் கொடுக்க வந்தவன் புறவாசல் வழியா வருது இந்த வாசல் வழியா வருவேன் ஐயாவை பத்தி உனக்கு தெரியாது ஒரு அட்வான்ஸ் போச்சேடா பணம் தருவானா கல்யாணம் முடிஞ்சு ஜாலி மூட்ல இருக்கான் இன்னைக்கு லோனை கேட்ட வேண்டியதான் தேங்க் யூ சார் ஆ நான் எப்பயுமே கரெக்டா இருப்பேங்க குட் மார்னிங் சார் பணம் வேணும் வேலையை கொடுத்து டார்ச்சர் பண்ணாதீங்க வைங்க போனை என்னடா காது குத்தணும் உனக்கு இன்னும் குத்தல எனக்கு குத்தியாச்சு குத்தியாச்சா அப்புறம் ஏன்டா எவனுக்காவது காது குத்தணும்னு அலையிற என் பிள்ளை குத்துனப்பா ஏய் உன் பிள்ளை என் பிள்ளைன்னு பிரிச்சு பேசாத எப்ப குத்தணும் என்னைக்கு குத்தணும் சொல்றா மாப்பிள்ள பார்க்க பாறாங்கல்ல மாதிரி இருந்தாலும் அவன் மனசு வைகையாத்து மணல் மாதிரி லேசுதான் நம்மள தளபதி ரஜினி மாதிரி தான் ஏன் மெயின்டைன் பண்றான் ஒண்ணல மாப்பிள்ள ஒண்ணல போன் அடிக்குது பாரு ஹலோ என்ன மாப்பிள்ள கல்யாணம் ஆயிச்சாம்ல நான் முன்னாடியே ஃபோன் பண்ணலாம்னு இருந்தேன் சில பேருக்கு மேடை வரைக்கும் போய் கல்யாணம் நின்னு போயிருக்கு அதான் முதல்ல பண்ணல அது சரி நீங்க யாருங்க நான் யாருங்கறது இருக்கட்டும் உன் விஷயத்துக்கு வர்றேன் முதல் ராத்திரியில குழஞ்சு குழஞ்சு பேசிருப்பால அதெல்லாம் அன்பு நினைச்சிடாத அத்தனை வம்பு முதல்ல நீ யாருன்னு சொல்ல மாட்டேங்கிற போக போக தெரியும் அந்த மீரா யாருன்னு புரியும் ஏய் ஹலோ ஹலோ யாரு மாப்பிள இந்த காட்சி காய்ச்சறான் யாருன்னு தெரியலடா விடு மாப்பிள வளர்ச்சியை பார்த்து வைத்திருச்ச போடுவாங்க அதெல்லாம் தூக்கி குப்பையில போடு இப்ப எனக்கு அமௌண்ட கொடு மாப்பிள தங்கச்சி கூப்பிடுது மாப்பிள ஹலோ வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க எதுக்கு வாங்களே சொல்றேன் சரி சரி வர்றேன் மீரா கூப்பிடுறா நீ பணம் கேட்டல அடுத்த வாரம் தீர்க்க சுமலி மண்டத்துக்கு வந்துரு அட்வான்ஸே கொடுத்துருவோம் வரேன் கோயில வச்சு காது குத்தலான்னு கொஞ்சமா மாப்பிள்ளிட்ட அமௌண்ட் கேட்டேன் இவன் தீர்க்க சுமங்கலி மண்டபத்துக்கே அமௌண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டானே இவன் மண்ணு விட்டு மம்முட்டி இல்ல மெகா ஸ்டார் மம்முட்டி என்னாச்சுங்க இரு இரு மரியாதையா பேசுறா செல்ல வரல உனக்கு என்ன மரியாதை உனக்கு முன்னாடி நாலு பெரிய மனுஷங்க நின்னுட்டு இருக்கும்ல எங்க இருந்து வராங்கனே தெரியல நீ அண்ணனோட பொண்டாட்டி கூட வந்திருக்கடா ஆர்வத்துல சொல்லாம வந்துட்டேன்டா நான் வாங்கிறேன்டா யாரிட்ட டுப்புறா உன்னை இந்த பொண்ணு கட்டிக்கா ஏய் சரியான சுள்ளனா இருக்கானா டவுமிட்டை வாங்க இது போய் சொல்றா டேய் சத்தியமா என்ன கல்யாணம் ஆயிருச்சுடா ஐயோ என்னங்க அண்ணன் பொண்டாட்டிய பாறா ஏய் நிறுத்து அக்கா இந்தாலும் புருஷன் அக்கா பாவம் காணி இவனை எங்கக்கா புடிச்ச ஆமாண்டா உண்மையே தான் சொல்றான் போல இருக்குடா ஆமாண்டா அதனால தான்டா சொல்றேன் நான் வாங்கிறேன்டா வாங்க வாங்க அண்ணா வலது கையில வாட்ச் இவ்ளோ பெரிய ஆளா இருந்துட்டு ஜவு முடை வாங்கிட்டான்டா வேறடா ட்ரெயின் என்னமோ
வாவ் சிக்ஸ் பேக் இருந்தா தான் பொண்டாட்டிக்கு பிடிக்கும்னா அத்த நாம்பளைய வகுத்துல சிஜி தான் பண்ணணும் உனக்கு இது ஒரு மதம் பிடிச்சா பகிரஜ் மாதிரி இயல்பாரா நீ என்ன ஆக்டர் நீங்க அர்ஜுனா வித்தியாசம் தெரியாதா உங்கள வேணா மீரா சொன்னா கேளு மீரா ஏய் விடு 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 ஐயோ டவுசர் வேற ஆவுதுடி ஏய் விடு ஹே யோ 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 ஏன் ஒரு மாதிரியா பாக்குறீங்க I love you, Chalo. என்ன பிரகாஷ் ராஜ் மாதிரி பேசுறீங்க? அப்படியா? மீரா, மதம் கொண்ட யானை என்ன செய்யும்னு தெரியுமா? நம்பியார். வேணா, பசிக்குதா நீங்க? நீ சொல்ல கூடாது, நீ சொல்ல கூடாது. நான் தான் சொல்லணும், நீயே சொல்ற. பிரகாஷ் ராஜ். நம்பியார், நம்பியார். வேணா பொம்பளைங்க வேணா வேணான்னு சொன்னா வேணும்னு தான் அர்த்தம் வேணும் 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 வேணும்னா வேணும்னு அர்த்தம் எங்க அம்மாவுக்கு வேற நல்ல செய்தி சொல்லணும் குட் மார்னிங் சார் என்ன வேலை பார்க்காம என்னதுக்கு பார்க்க வந்த சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன் நீ தான் ரெண்டு நாளா பேக்கரி பக்கமே வரல அதான் என்ன ஏதுன்னு கேட்டு போலான்னு வந்தேன் தப்பு தான் மன்னிச்சிருங்க நான் தான் உன்ன கேள்வி கேட்கணும் நீ என்ன கேக்குற இந்த ஃபேக்டரிக்கு நான் ஓனரா இல்ல நீ ஓனரா என்ன அப்ள இப்படி கேட்டுட்ட மதுரைக்கே தெரியும் நீ தான் ஓனர்னு மாப்ள தங்கச்சி எப்படி இருக்கு மாப்ள நல்லா இருக்காடா ஹாஸ்பிடலுக்கு கிளம்பி போயிருப்பா என்ன அப்ள கிளம்பி போயிருக்குன்னு சொல்ற நீ அழைச்சிட்டு போய் டாப் அப் பண்ணிருக்கான்டாமா ஆமா இல்ல டிராப் பண்ணிருக்கணும் ஈவினிங் பிக்கப் பண்ணிடுறேன் சரி அதை விடு மாப்பிள இந்த காது குத்து விஷயமா பணம் கேட்டிருந்தேன் அன்னைக்கு கூட மண்டை வரைக்கும் வந்துட்டு என்னை அம்போன்னு விட்டு போயிட்டா சாரிடா ஆமா காது குத்து தீர்க்க சுமங்கலி மண்டபத்துல அந்த மண்டபத்துல பிள்ளைங்களுக்கு பதிலா பெத்தவங்களுக்கு காது குத்துறாங்க மாப்பிள அதுவும் சாதாரண கம்பி இல்ல டிஎம்டி முறுக்கு கம்பியோட மாப்பிள தீர்க்க சுமங்கலின்னு மண்டபத்துக்கு பேரை வச்சுக்கிட்டு அங்க வர்றவங்க பொண்டாட்டிங்க தாலியா இருக்க பாக்குறாங்க காது குத்த என் குலசாமி கோயில வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் நீ ஒரு 5 டிஜிட்டல் ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் ஆமா உனக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்க ஸ்டேட் பேங்க்ல தானே அக்கவுண்ட் இருக்கு ஆமா மாப்ள டிலே பண்ண வேணாம் இன்னைக்கே முடிச்சிருவோம் உங்க ஏழைய போய் கார் உள்ள செக் புக் எடுத்துட்டு வா அமௌண்ட் கிடைச்சிரும் அட்ட ஜாஸ்தியா இருக்கு இப்பவே போடணுங்கிற கையெழுத்த ஒரு வேலை முடியுமே அப்படியே மம்முட்டின்னு சொன்னது வீண் போகாது இப்ப என்னாச்சு இன்னைக்கு நாளைக்கு பேங்க் ஸ்ட்ரைக்கு சண்டே ஹாலிடே நீ திங்கக்கிழமை செக்க கொடுத்துறேன் கண்டிப்பா திங்கக்கிழமை கிடைக்குமா வேணா வேணா ஸ்ட்ரைக்கே முடிஞ்சாலும் அன்னைக்கு கவர்மெண்ட் லீவு பிளானிங் அப்புறம் நீ என்னை தப்பா நினைக்க கூடாது பாரு அதனாலதான் சொல்ல வர்றேன் அப்ப செவ்வாய்க்கிழமை ஐயோ செவ்வாய்க்கிழமை வேணா செவ்வாய் வெறும் பாங்க ஓவாய விடவாடா புதன்கிழமை வாங்கிக்கடா என்ன பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுல்லடா புதன் தான் வார வாரம் வருது எந்த புதன்னு சொல்லு என்னடா மாப்ள சொன்ன குவாரிக்கு போலான்னு நினைச்சேன் ஓ அப்படியா கிளம்பு நீ குவாரிக்கு போய் தீயோ வேலை பார்க்கணும் புதன்கிழமை வாங்கிக்கடா
என்னைக்கும் எஸ்ஸா இடாத மண்டபத்துல எஸ்ஸான மாதிரி குசேலா நா ஒரு பிளாக் டீ சொல்லிட்டு போ சொல்லிடுவோம் பிளாக் டீ சின்னத்ததாம் கட்டம் கட்டனாலும் எஸ்ஸா இறானே இவங்க கிட்ட பணத்தை வாங்கி என் பேர புள்ளை ஏய் ஏய் வெங்கம்பள என்னடா வேலை பார்க்காம தூங்கிக்கிட்டு இருக்க சாரி மாப்பிள்ள செகண்ட் ஷோ படம் செகண்ட் ஷோ படம் பாத்தியா என்ன படம் பவர் ஸ்டார் படம் சூப்பர் ஸ்டார் தெரியும் சுப்ரீம் ஸ்டார் தெரியும் அல்டிமேட் ஸ்டார் அஜித் நம்ம தலன்னு தெரியும் அது யாரா பவர் ஸ்டார் ஐயா டாக்டர் சீனிவாசன் தான் அகில இந்திய ரசிகர் மன்ற தலைவரே நாங்க தான் அடுத்த மாசம் போஸ்டிங் வரட்டும் அப்ப தெரியும் எங்க பவர் என்னன்னு சரி நம்ம வேலையை பார்ப்போம் ஒரு கட்டில் வாங்கி போடணும் ஏசனா எப்படா வந்த இப்பதான்டா வந்த ஹாஃப் அன் அவர் உட்கார் 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 உன் வீட்டில் சந்தோஷமா இருக்கோம்டா பானு அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு வந்தேன் அப்படியா ஆமாண்டா சரி வா எங்க ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம்டா இல்லாமா இப்ப ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றத நிப்பாட்டேன் என்னடா சொல்ற நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அன்னைக்கு நீ சொன்ன விஷயம் சரின்னு படிச்சு விட்டுட்டேன் இப்போ எந்த பழக்கமும் கிடையாது உடம்பும் மனசும் சுத்தமா இருக்கு ஓ கபி சாப்பிட்றியா சாப்பிட்டேன் குசேலம் கொடுத்தான் ஏ அவன் ஏதோ பணம் கேட்டேன்னு சொன்னான் கொடுக்க வேண்டியதானே அவனை ஏன் சுத்தல வர்ற யாரு அவன் உன்ட்ட புலம்புனானாக்கும் கொஞ்சம் இரு இதை பிரித்து பாரு என்ன மாப்பிள்ள அவன் பையன் பேரில் 100,000 ரூபா டெபாசிட் பண்ணியிருக்க இங்கே வா அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் பாரு முதல்ல பாத்தியா அவன் கையில எல்லாம் பணம் கிடைச்சா குரங்கு கையில் பூமாலை கிடச்ச மாதிரி தற்பெருமைக்காக கடனை வாங்கி விசேஷத்தை பண்ணிட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்கு படாத பாடு படுறவங்க தான் குசேலே மாதிரி ஆளுங்க அவனுக்கு எதை எப்போ செய்யணும்னு எனக்கு தெரியும்டா மாப்பிள்ள கோயிலில் ஒரு டியூப்லைட்டை மாட்டிட்டு உபயோகம்னு போடுற காலத்தில் 100,000 ரூபாயை அவன் பையன் பேரில் டெபாசிட் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறேன் மாப்பிள்ள கிரேட்டரா சரி அதை விட வேற ஏதாவது பேசுவோம் ஃப்ரீயாக இருக்கும்போது இன்னொரு நாள் வந்து பேசுகிறேன் பானுக்கு டாக்டர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் என்னாச்சுடா அது வந்து ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ப்ராஜெக்ட் நம்பர் 2வா அடே சரியான ஆள்ரா நீ வரேன் இன்னொரு நாள் ஃப்ரீயா இருக்கும் போது வரேன் சரி சரி கிளம்புடா சரிடா குசேலா குசேலா நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறாங்க ஷிஃப்ட் போட்டு உசுப்புறாங்களே மாப்பிள்ள கிருஷ்ணா எது செஞ்சாலும் அதுல ஒரு தர்மம் இருக்குன்னு சொல்லுவேல அது 100க்கு 100 உண்மைடா அதை உசுப்பி தான் சொல்லுவீங்களாடா உசுப்பாம எப்படிடா சொல்றது கண்டினியூ பண்ணு இவன் போறத பார்த்தா இன்னும் ரெண்டு பேரும் அனுப்புவான் போல இருக்க முதல்ல இடத்த மாத்தணும் துமாரலிய போன் யாருக்கு என்னக்கா ஆஞ்சி சார் கொஞ்சம் பர்மிஷன் வேணும் எதுக்கு சார் ஒய்ஃபுக்கு அபாசன ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க ஓ சரி நீ கிளம்பு ஏ நில்லு நில்லு எப்படி அபாசன ஆச்சு சார் பாத்ரூம் வலிக்கு வந்துட்டாங்களா சார் ஓஹோ சரி நீ கிளம்பு தேங்க்யூ சார் வழுக்கி விழுந்தா அபாஷன் ஆகுமா மீரா ஒரு நிமிஷம் ஒண்ணுமில்ல ஹாஸ்பிட்டலுக்கு அபாசன் கேஸ் எல்லாம் வரும்ல ஏன் கேக்குறீங்க சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக கேட்டேன் வருவாங்க தப்பு இல்ல சம்டைம்ஸ் அன்மேரிட் பர்சன் வருவாங்க அப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்ப மேரிட் பர்சன் வந்தா அபாசன் பண்ணிக்கலாம் இது பாருங்க இப்படி கிறுக்குத்தனமா யோசிக்கிறத விடுங்க அத்தைக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னா நீங்க எவ்வளவு நாள் சும்மா இருந்தீங்க இப்ப அத்தை வேற ஊர்ல இல்ல இனி நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க கருவை கலச்சிரு வேலைக்கு போகாதன்னு ஆரம்பிச்சிருவீங்க கரெக்ட் கருவை கலச்சிரு வேலைய விட்டு யோ உன்னதாண்டா ஏய் மெல்ல பேசுடி வெளியில வேலைக்காரி இருக்கா இனிமே வேலைக்கு போகாத கருவை கலச்சிரு அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்ன மாமனை உள்ளதுக்கு வச்சிருவேன் ஹலோ அதுவும் நான் டாக்டர் புள்ளத்தாச்சி வர கம்ப்ளைண்ட் பண்ண
ஏழு வருஷம் ஜெயில், வெளியவே வர முடியாது. புரிஞ்சுதா? இனிமே அபாசன் செஞ்சுக்கன்னு சொல்ல மாட்டேன். அது நானே செஞ்சிடறேன். ஏய் அனு, ஹா, இங்க வா. ராதானே செல்லமா கூப்பிடலாமா? சரி சரி, நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா? என்னதான் உங்களுக்குள்ள சண்டையா இருந்தாலும் அம்மா இருக்கும்போது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன? நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? தயாரா இருக்கேன். நான் சொன்ன ஒண்ண பீஸ் கேரியரை புடுங்கணும். ஆன்னு சத்தம் கேட்டோன்னா பீஸ் கேரியரை போடணும். ஓகேவா? இவ்வளவுதானா? இந்த எண்ணெய் பத்தாது. மீரா, கீழே வந்து மெழுகு வச்சு ஒத்தவிடு. அம்மா, வலிக்குதே. என்னாச்சு? ஏங்க அப்படி கோமாளித்தனமா நடந்துக்கிறீங்க? என்ன பண்ண என்ன பண்ணீங்களா? யாராவது வாழைப்பழத்தை தின்னுட்டு அங்கனக்குள்ளேயே தோலை போடுவாங்களா? உங்களுக்கு என்னங்க ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? படாத இடத்துல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அம்மா, போஸ்ட் இத சாப்பிடுங்க. நான் ஒத்த இடத்துக்கு வெந்நீர் எடுத்துட்டு வரேன். நான் கீழே விழுந்தது இருக்கட்டும், அவையே கீழே வரல. நான் கீழே இருந்து கூப்பிட்டேனே. அதுவாயா? அம்மா கண்ணை மூடிட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்களா? கரண்ட் கட் ஆனது தெரியல. அப்புறம் ஹால்ல சத்தம் கேட்டது. ஃபியூஸ் கட்டி போட சொன்னீங்களா? நானும் போட்டேனா? அப்புறம் கரண்ட் வந்துச்சா? உள்ள வந்து பார்த்தா மல்லா அக்கா விழுந்து கிடக்குறீங்க. அம்மா உட்காப்பலான்னு மேல போனா படிக்கட்டெல்லாம் ஒரே எண்ணெய். அதுக்கப்புறம் என்ன? எண்ணெய தொடச்சிட்டு உங்களை கொண்டு கட்டல போட்டோம். நீ மட்டுமா? நான் அம்மாவும் சேர்ந்து தான் போட்டோம். ஐயோ, எசக முசக போட்டு குறுக்கு பிடிச்சிருச்சே. வலி வலிக்குதே. என்னங்க, எனக்கு ஒரு 5000 ரூபாய் அவசரமா வேணும். ஏ, என்ன பண்ற? இதெல்லாம் ஒரு பொழப்பா? கட்ன பொண்டடி கருவ கலைக்கு பிளான் பண்ற. நீ எல்லாம் ஏன் பொழப்ப பத்தி கிண்டல் பண்றியா? டேய், நீ பணமும் தரல, உன் பிளானுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிட்ட. மவனே, உன்னை எங்க போட்டு கொடுக்கணுமோ அங்க போட்டு கொடுக்கறியா?